Hi friends, welcome to Next Day 360. நான் மாதவன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு இருக்க உணவு முறையினால பல பேர் வந்து ஈஸியா வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கறாங்க. நிறைய பேர் வந்து ஒல்லியாவே இருக்காங்க. எந்த விதமான சத்துக்கள் வந்து அவங்க உடம்புக்கு போகவே மாட்டேங்குது. சோ நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை வந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க, ஆனா பார்த்ததுமே திரும்ப போயிடுறாங்க. ஏன்னா பொண்ணு இருக்க வந்து எலும்பு தோலுமா இருக்கும். சோ பையனை பாத்தீங்கன்னா நரம்பு மாதிரி இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, வனகார உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பல நிகழ்வுகளை வந்து நம்ம சமூகத்துல வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். உடல் ஒல்லியா இருந்துச்சு அப்படின்னா, சோ அவங்க எவ்வளவுதான் சாப்பிட்டு பார்த்தாலும் நிறைய பேத்துக்கு வந்து இந்த கவலை இருக்கும், நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் நம்ம உடல் வந்து குண்டாக மாட்டேனுது அப்படின்னா. சோ அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு உணவு முறை சொல்றேன். இது உணவுன்னு சொல்லலாம், இது வந்து உணவை வந்து ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ட்ரிக்கை வந்து எனக்கு ஒரு குரு தான் சொல்லி கொடுத்தாரு, என்னோட குரு. சோ அந்த விஷயத்தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்றேன். இந்த மெத்தட் படி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க உடல் எடை வந்து ஒரு 6 மந்த்ஸ்ல அழகா வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்க நரம்பா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் உங்க உடல்ல சத்து ஏறவே இல்லை, நீங்க குண்டாகவே இல்லை அப்படின்னாலும் சரி, இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க உடல் வந்து அப்படியே பூசண மாதிரி சத்து பிடிச்சு நீங்க வந்து இருக்கிறதுல இருந்து அழகா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தான். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா அதிகரிக்கும். அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்றத அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்க போற உணவு வந்து கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உலர் திராட்சை. இதுக்கு காமனான நேம் வந்து உலர் திராட்சை அப்படின்னு சொல்லலாம். இந்த உலர் திராட்சையை நீங்க 3 வேளையும் சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலா தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஈஸியாக குண்டாகலாம். ஸோ கிஸ்மிஸ் பழம் என்னென்னா 3 வேளை சாப்பிடணும். இதில் காலை நீங்கள் உணவுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம், உணவுக்கு அப்புறமும் சாப்பிட்லாம். எவ்வளோ எடுத்துக்கணும்னா எண்ணி பார்த்து 50 கிஸ்மிஸ் பழம், 50 உலர் திராட்சை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மதியம் 30 உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. இரவு மறுபடியும் 50 உலர் திராட்சை, 50 30 50, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 130 உலர் திராட்சைகள் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம். ஆனா ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன டயத்துக்கு சாப்பிட்றீங்களோ அதே டைம் தான் நீங்க அடுத்த நாளும் வந்து சாப்பிடணும். காலையில 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த நாளும் காலையில 8 மணிக்கு அதே 50 உலர் திராட்சை சாப்பிடணும். மதியம் 2 மணிக்கு 30 சாப்பிட்றீங்கன்னா அதே டைம்ல அடுத்த நாள் 2 மணிக்கு 30 சாப்பிடணும். நைட் 8 மணிக்கு ஒரு 50 சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாளும் 8 மணிக்கு 50 சாப்பிடணும். இது எவ்வளவு நாள் சாப்பிடணும் அப்படின்னா 7 நாட்கள் வந்து நீங்க கண்டினியூஸா சாப்பிடணும். ஸோ இப்போ 1ஆம் தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க இந்த 50 30 50 3 வேளையும் வந்து கிஸ்மிஸ் பழத்தை உலர் திராட்சையும் நீங்க வந்து எடுத்துக்கறணும். இது 1 வாரம் மட்டும்தான். அடுத்த வாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வேளை எடுத்துக்க கூடாது, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நைட்டு நீங்கள் எப்பயும் போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு பால் சாப்பிட்ணும். அந்த பாலில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 உலர் திராட்சையை வந்து சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டு அந்த பாலை காய்ச்சி குடிச்சிட்டுங்க. ஸோ உலர் திராட்சையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு வாரம், 7 நாள் ஆக மொத்தம் மாதத்தில் 2 வாரம். ஃபர்ஸ்ட் வீக் வந்து 3 வேளையும் சாப்பிட்ணும், செகண்ட் வீக்கில் வந்து நீங்கள் நைட்டு மட்டும் பாலோட பால் காய்ச்சி சாப்பிட்ணும். ஸோ பாலை குடிச்சிடணும், உலர் திராட்சையை சாப்பிட விருப்பம் இருந்தால் சாப்பிட்ருங்க, இல்லைனா ரிமூவ் பண்ணுற ஃபில்டர் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 2 வாரம். அடுத்த 2 வாரம் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுருங்க, எதுவுமே சாப்பிட வேணாம். அதாவது கிஸ்மிஸ் பழம் சாப்பிட வேணாம், நீங்கள் நார்மலாக என்ன உணவு ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. அடுத்த மாதம் இப்போ ஜனவரியில் இதுனா அடுத்த பிப்ரவரியில் 2 வாரம் வந்து இதே விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அடுத்த 2 வாரம் ஃப்ரீயாக விட்டணும். ஆக மொத்தம் மாதத்தில் 2 வாரம் மட்டும் இதை சாப்பிட்ருங்க, அடுத்த 2 வாரம் வந்து ஃப்ரீயாக விடுங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு 6 மாதம் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, எவ்வளவு மெலிந்த தேகம் உடையவராக இருந்தாலும், எவ்வளவு மெலிந்த உடலாக இருந்தாலும், கண்டிப்பாக ஷேராக வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் உங்கள் உடலில். ஸோ நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது உங்களால் உணர முடியும். நீங்கள் எடையை ஒரு நாள் செக் பண்ணி பார்த்துக்கறலாம். இதனால் என்ன நடக்கும்னா உடல் எடை மட்டும் உங்களுக்கு கூடாது. ஸோ உங்களுக்கு இருக்கிற மலச்சிக்கல், உடல் எடையாக கூட்டுறதுக்கு பெரும்பாலாக இந்த ரத்தம் சீராக ஓடாமல் இருக்கிறது, ரத்தம் சுத்திகரிக்காமல் இருக்கிறது, மலச்சிக்கல் ப்ராப்ளம், இந்த நரம்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இது எல்லாம் தான் உங்களை வந்து உடல் எடையில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. உடல் எடை கூட விடாமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து ஒரு காரணமாக இருக்கும்.
நீங்க இந்த உலர் திராட்சையை ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகும், மலச்சிக்கல் சால்வ் ஆகும், நரம்பு பிரச்சனை சால்வ் ஆகும். சோ இதெல்லாம் சரியானா ஆட்டோமேட்டிக்கா உங்க உடல் எடை வந்து கூடும். சோ கிஸ்மிஸ் பழம் வந்து அவ்வளவு வந்து உங்களுக்கு உடலுக்கு நல்லது, உடலுக்கு ரொம்பவும் ஹெல்தியும் கூட. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்க உடல் எடை வந்து எளிமையாக இயற்கையான முறையில வந்து அதிகரிக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மலை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.